வணக்கம் நண்பா நண்பிகள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் அரிச்சல் முனை சேதுராம பாயிண்ட் அதையும் அதை சுற்றி இருக்கிற கடல்கரை அப்புறம் மணல் எல்லாத்தையும் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் தனுஷ்கோடி அப்புறம் அதோடய வரலாறு, அது எப்படி அழிஞ்சிச்சு, அது இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம். அப்புறம் அழிஞ்ச பகுதி போக வந்துட்டு அழியாமல் இந்த தனுஷ்கோடி புயலையும் அழியாமல் இருந்த கூனி மாரியம்மன் அந்த கோயிலையும் பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்திலே இருக்கிற ஆர்பர், ஆர்பரில் இருக்கிற அலை, அந்த கடல் அலையை கொஞ்சம் நேரம் ரசித்தோம். இதெல்லாம் அந்த ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம கோதண்ட ராமர் கோயிலைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக பயணங்கள் சிலருக்கு மகிழ்ச்சி, சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு அனுபவம், சிலருக்கு சில தகவல். நமக்கு இந்த பயணம் வந்து அனுபவத்தோட சில தகவல்களும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். சரி வாங்க இந்த கோயிலை போய் பார்ப்போம், அதனுடைய வரலாற்றையும் பார்ப்போம். இந்த கோதண்ட ராமன் கோயில் வந்துட்டு ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் 12வது கிலோமீட்டர்லையும், தனுஷ்கோடியிலேருந்து 4வது கிலோமீட்டர்லையும் போகிற வழியில் கடலுக்குள்ளே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கு உள்ளே இருக்குது. ராமேஸ்வரத்தை சுற்றி ராமர் பாதம், ராம தீர்த்தம், கோதண்ட ராமர் கோயில்னு ராமனோட சிறப்பை சொல்ல நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கோதண்டராமர் கோவில். பொதுவாக கோவில்கள் வெறுமனே வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் பல ரகசியங்களையும் வரலாற்று உண்மைகளையும் தனக்குள் வைத்திருக்கும் பொக்கிசம்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த கோயில் 500லிருந்து 1000 வருடங்கள் மிக பழமையான கோயிலாகும். ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷணருக்கு இலங்கையின் மன்னராக முடிசூட்டிய இடம் இதுவாகும். இங்கு ராமன், லட்சுமணன், சீதை, ஹனுமான், விபீஷணர் ஆகியோருக்கு சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடக்கிறது. காலை 6 மணி முதல் 7 மணி வரை கோவில் திறந்திருக்கும். கோவிலின் மேலிருந்து சுற்றிலும் கடலின் அழகை ரசிக்கலாம். கோவிலை வணங்கிட்டு இப்போ நம்ம ராமேஸ்வரம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எடுத்த மாதிரி தெரிகிறது ராமேஸ்வரத்தோட லேண்ட்மார்க்கான தொலைக்காட்சி டவர், தூர்தர்ஷன் டவர்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஐயா அப்துல் கலாம் அவர்களோட நினைவிடத்துக்கு வந்தோம். கொரோனால இங்கே வந்து பார்வையாளருக்கு அனுமதி இல்லை. இன்னொரு நாளைக்கு நாம் இங்கே வருவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அன்புடன், சாத்தையா காளிமுத்து.